நாட்டின் 75வது சுதந்திர தின பெருவிழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அமைக்கப்பட்டுள்ள தியாக சுவரில் கடந்த 27ஆம் தேதி சவக்கர் பெயர் பலகையை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதித்தார். சாவரக்கர் சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர், அவருடைய பெயரை தியாகிகளின் பட்டியலில் சேர்த்து தியாகச் சுவரில் பெயர் பலகை பதித்தது கண்டனத்துக்குரியது என்று பல்வேறு கட்சியினர் சமூக அமைப்பினர் தெரிவித்தனர். மேலும் தியாகச் சுவரில் இருந்து சாவரக்கர் பெயர் பலகையை அகற்றும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவித்தனர். அதன்படி இன்று தமிழர் கலம் அமைப்பு செயலாளர் அழகர் தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பினர் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தியாகச் சுவரை நோக்கி சின்ன மணிகுண்டு அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டனர். பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகே வந்தபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திய போது சாவரக்கர் படத்தையும் தியாகச் சுவரில் ஆளுநர் சாவரக்கர் பெயர் பலகையை வைக்கும் படத்தையும் தீயிட்டு எரித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 60 பேரை கைது செய்து கரிகுடோனில் அடைத்தனர்.